இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ரத்த கொதிப்பு பண்ணான மசாஜ். இப்போ ரத்த கொதிப்புனா ப்ளட் ப்ரெஷர்னுவாங்கள, அதுக்குள்ள ஒரு மசாஜ். இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து மருந்து கலந்த எண்ணெய். இந்த எண்ணெய் மசாஜ் பண்ணுற டைமில் மசாஜ் முடித்து ஒரு 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே அவங்களோட ரத்த கொதிப்போட அளவு வந்து கரெக்டான அளவுக்குள்ளே இறங்கி வந்துடும். எப்படி வருது அப்படின்னா, இந்த எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுற நேரத்திலேயே முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸுகள் இருக்குது. அந்த முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸுகளில் குறிப்பிட்ட அளவு நம்ம அழுத்தம் கொடுத்து செய்கிறப்ப அவங்களோட மூளை வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு வந்துடும். அமைதியான நிலைமைக்கு மூளை வர டைமில் உடம்புல ஓட ரத்தத்தோட அழுத்தமும் அமைதியாகி நார்மலான அளவுக்கு வந்துடும். அப்படி வர டைமில் உடனே அவங்களோட ரத்த கொதிப்போட அளவு வந்து இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் மசாஜ் பண்ணிவிட்டு அளவு பொறுத்து, இப்போ 180 கீழே ஒரு 120 அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 நாள் தொடர்ந்து மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம அறிவுரை சொல்லுவோம். 3 நாள் மசாஜ் முடிஞ்ச பின்னாடி இதே எண்ணெயை அவங்க வாங்கிட்டு போய் அன்னாடம் தலைக்கு வச்சு வச்சு குளிக்கணும், தலைக்கு குளிக்கணும் எண்ணெய் வச்சு. இப்போ மசாஜ்லாம் பண்ண வேண்டாம், சும்மா அந்த இடத்துல எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு என்னன்னா, போதும் ஒரு 50 காசு அளவுக்கு எண்ணெயை உச்சியில் வச்சு உச்சந்தலையில் வச்சு இப்படி தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டு கொண்டை போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்து திருப்பிட்டு தலையை குளிச்சிடணும். தலை குளிச்ச பிறகு ஷாம்பு சவுக்காரம் போட்டுலாம் தலையை கழுவ வேணாம். இப்படி வாரத்துக்கு 6 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும், சரிங்களா? 6 நாள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 7வது நாள் இப்போ நான் வச்சுருக்க மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு தலை நிறையா தீபாவளிக்கெலாம் எண்ணெய் வச்சு குளிப்பாங்கள, அந்த மாதிரி தலை தலை தலைன்னு எண்ணெயை வச்சு சும்மா கையை வச்சு கண்ணாடியை பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ இப்படியே சொர சொர சொரன்னு தேய்ச்சி அந்த எண்ணெய் மண்டை ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அது போக காதுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, காதுக்கு பின்னாடியும் முக்கியமான வர்ம இடங்கள் இதெல்லாம். காதுக்கு பின்னாடியும் அந்த எண்ணெய் போட்டு உங்கள் நகமோ விரலோ அழுத்தாத அளவுக்கு சும்மா அப்படியே தேய்ச்சிக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 45 நிமிஷம் அதிகபட்சம் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் குளிச்சிடணும். அந்த டைமில் தலைக்கு ஷாம்பு சவுக்கரெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் நிறைய இருக்கும்ல நல்லா கழுவி சுத்தப்படுத்திச்சிங்கன்னா முடிஞ்சு. இதை வந்து வழக்கமாகவே செஞ்சுட்டு வரணும். அப்போ எந்த மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயலே அடித்தாலும் நம்ம எண்ணெய் வச்சு குளித்தா நமக்கு எதுவுமே ஆகாது. இது வந்து ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இந்த எண்ணெய். அழுத்தம் இல்லை, நான் எண்ணெய் வச்சு குளிக்கணும், எனக்கு சீக்கு வரக்கூடாது, நான் அட்வான்ஸாக இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வேறு எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயும் இதே முறையில் தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டு வரப்ப சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலையில் நீர் கோர்த்துக்கிறது, சைனஸ், மைக்ரேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. ரெண்டாவது, மூளையில் இரத்த கட்டிகள், பிரெயின் கிளாட் சொல்லுவாங்கள்ல, டியூமர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டியூமர் அதனால் வர்ற ஸ்ட்ரோக் என்கிற பக்கவாதம் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எண்ணெய் வச்சு குளிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் அடிக்காது, ரத்த கொதிப்பு வராது, லங்ஸ் எப்போவுமே சுத்தமாக இருக்கும், மூளை வந்து ஆக்டிவாக இருக்கும். இதெல்லாம் எண்ணெய் வச்சு குளிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரம். நன்றி.